வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 743 முதல் 748 வரை மற்றொரு சரித்திர ஆசிரியர் கூறுகிறார் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்களுள் முதன்மையானது ராஜா பிரபுக்கள் மற்றும் மத குருக்களிடையே ஏற்பட்ட பகைமையே. இவர்களுக்கு கீழ் இருந்த வகுப்பினர் மீது சுமத்தப்பட்ட வரி மற்றும் சட்டங்களின் மூலம் வந்த சுமைகளே இதற்கு காரணம். நிலம் ஏறக்குறைய 2/3 பாகம் பிரான்சின் நிலப்பரப்பு பிரபுக்கள் மற்றும் மத குருமார்களின் கரத்தில் இருந்தது. பாரிஸின் உல்லாசத்தை தங்களுடைய பண்ணை வீடுகளில் பெற்றிருப்பதை பிரபுக்கள் விரும்பினார்கள். பல சிறு நில உரிமையாளர்களும் அப்போது இருந்தனர். ஆனால் ஜீவனத்துக்கு உரியதை பூர்த்தி செய்து கொள்ள முடியாதபடி நிலம் மிகவும் சிறியதாய் இருந்தது. தன்னுடைய எஜமானரின் மாளிகையை அண்ணார்ந்து பார்க்கும் குடியானவன் அதனுள் இருக்கும் எல்லா கடன் பத்திரங்களுடன் அடமான பத்திரங்களுடன் சேர்ந்து எரிந்துவிட வேண்டும் என்பதே அவனது மன விருப்பமாய் இருந்தது. குருமார்கள் அளவில்லாமல் நிலங்களை உடையவர்களாய் இருந்தனர். ஆயிரக்கணக்கான குடியானவர்கள் பிரபுத்துவ கட்டுப்பாட்டை உடையவர்களாய் இருந்தனர். மேலும் அவர்களுக்கு தசமபாகம் மற்றும் பிற வழிகளில் மிகப்பெரிய அளவில் வருமானம் இருந்தது. சில மாகாணங்களில் பிற இடங்களை காட்டிலும் மேலாவது ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் பொதுவாக பணக்காரர் இன்பத்தை அனுபவித்தனர், ஏழைகளோ சுமைகளை அனுபவித்தனர். ஏகாதிபத்தியர் உற்பத்தியாளர் மற்றும் வியாபாரிகள் உற்சாகப்படுத்தப்பட்டாலும் கொடுமையான ஏகாதிபதிகள் மற்றும் சங்க அமைப்பினால் விரங்கிடப்பட்டிருந்தனர். நேர்மையற்ற அரசாங்கம் அரசாங்கத்தின் நிர்வாகமானது தன்னிச்சையானதும் ஊழல் நிறைந்ததுமாய் இருந்தது. மரியாதையை இழந்த ராஜவம்சம் அரியாசனத்துக்கான மரியாதை இழப்பு சீர்திருத்த முயற்சியின் தோல்வி பிரான்ஸ் மற்றும் பிற தேசங்களின் அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் முயற்சிகள் பெரும் யுத்தங்களுக்கு பிறகு ராஜாக்களிடமிருந்து உற்பத்தியாகி சமுதாய மறுசீரமைப்பு என்ற அவர்களது நோக்கத்தை பாதிக்காமல் ஒரு அமைதியற்ற உணர்வை பிறப்பித்தது. அரசியல் யூகம் தற்போதைய சிந்தனை ஒரு சீர்திருத்த திசையில் இருந்தது. மத நம்பிக்கைகளின் பாரம்பரியங்கள் குறித்து தைரியமாய் கேள்விகள் கேட்கப்பட்டன. அரசியல் யூகம் அபரிமிதமாய் இருந்தது. ஆங்கில சட்டத்தினால் பெறப்பட்ட சுதந்திரத்தை நோக்கி மாண்டஸ்கியூவின் கவனம் ஈர்க்கப்பட்டது. வால்டர் மனித உரிமைகளின் மீது தீவிர சிந்தனை செய்தார். ரோசேயு பெரும்பான்மையினரின் அரசு உரிமை குறித்து தீர்க்கமாய் எழுதினார். அமெரிக்காவின் எடுத்துக்காட்டு இந்த காரணங்களோடு கூட அமெரிக்க புரட்சியின் தாக்கமும் அமெரிக்காவின் சுதந்திரமும் மற்றும் அதனுடைய மனித உரிமை குறித்த பிரகடனம் மற்றும் அரசாங்கத்தின் அஸ்திவாரம் மக்களின் சம்மதம் ஆகியவையும் இருந்தன. தனி புரட்சியை உச்சநிலையை அடைய செய்த இந்த எல்லா முதன்மை காரணங்களும் தற்காலத்தில் உலக அளவில் தீவிரமாக இருப்பது அதே நிலை இப்போது வந்திருப்பதை நினைவூட்டுவதை நாம் காண்கிறோம். வாய்ப்புகள் நிறைந்த வகுப்பாருக்கும் ராஜரீகம் மற்றும் பிரபுக்கள் வகுப்பாருக்கும் மற்றும் உழைக்கும் வகுப்பினருக்கும் இடையே வளர்ந்து வரும் பகைமை சரி தவறு என்பவற்றை குறித்த மக்களின் விவாதம் மற்றும் சமூக மத அதிகாரங்களின் மீது ஏற்படும் மரியாதை குறைச்சல் ஆகியவற்றை கவனிக்கவும். அதோடு கூட அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் ஆளும் அதிகாரங்களுடன் பெருவாரியான மக்களுக்கு வளர்ந்து வரும் அதிருப்தி என்ற சீர்திருத்த போக்கின் சிந்தை மற்றும் வெளிப்பாட்டையும் குறிப்பாய் கவனிக்கவும். மேலும் ஒருவேளை சுதந்திரத்தை குறித்த அமெரிக்காவின் பிரகடனம் அதனுடைய மனித உரிமைகளின் அறிக்கை மற்றும் அரசாங்கத்தின் அஸ்திவாரம் மற்றும் மக்களின் ஒப்புதல் ஆகியவை விடுதலை மற்றும் சுதந்திரத்திற்கான ஒரு வாஞ்சையை பிரெஞ்சு மக்களின் சிந்தனையை தூண்டியிருக்குமே ஆகில் கடந்த நூற்றாண்டாய் இங்கு அனுபவிக்கப்பட்ட சுதந்திரம் மற்றும் செழுமையின் அளவானது மக்களால் மக்களுக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் வெற்றிகரமான செயல்பாடு பழமை உலக மக்களின் பாதிப்பை வெளிப்படுத்துகிறது. பிற நாடுகளிலிருந்து இந்த நாட்டிற்கு மக்கள் குடிபெயரும் போக்கானது
பிற நாட்டு மக்களின் மீது இந்த முயற்சி ஏற்படுத்தியிருக்கும் நல்ல எண்ணத்திற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. ஆனாலும் கூட இங்குள்ள மக்கள் அனுபவிக்கும் சுதந்திரமும் செழுமையும் திருப்தியாக இல்லை. இவர்கள் இடைவர மேலான நிலைமையை ஆவலுடன் விரும்பி அதை அடைவதற்கான வழிகளை தேடுகின்றனர். இவ்விருப்பதை காட்டிலும் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் வேறெங்கிலும் இவ்வளவு அதிகப்படியான நேர்மையான தைரியமான திடமான நோக்கத்துடன் இருக்கவில்லை. தன்னுடைய மெய்யான உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனும் விடுப்புடன் இருக்கிறான். இங்குள்ள சிந்தை மற்ற இடங்களைப் போல புரட்சியின் சிந்தையில் இருப்பதுடன் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டும் வருகிறது. பிரெஞ்சு புரட்சியானது இருளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் வெளிச்சமாக இருந்தது. நீண்ட காலமாய் நடைமுறையில் இருக்கும் அடக்குமுறைக்கு எதிராக விடுதலையின் உணர்ச்சிக்காகவும் பழைய தவறுகள் மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சத்தியத்தின் ஒரு செயல்பாடாகவும் நீண்ட காலமாய் சமூகம் மற்றும் மத அதிகாரங்கள் தங்களது சொந்த உணர்வுகளுக்காய் ஊக்குவித்து தேடி காக்கப்பட்டிருக்கும் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதற்கும் எதிராக இந்த பிரெஞ்சு புரட்சி ஒரு போராட்டமாக இருந்தது. அதோடு கூட நீதி மற்றும் தெளிந்த புத்தியுடைய ஆவியினால் வழிகாட்டப்படாத சுதந்திரத்தின் ஆபத்தை அது வெளிப்படுத்தியது. அறிவுரை அறிவு உண்மையில் ஒரு ஆபத்தான காரியமாய் இருக்கிறது. சார்லஸ் டிக்கன்ஸ் அவர்களின் கதைகள் ஒன்றில் பிரெஞ்சு புரட்சி காலத்தின் பாடுகளை குறித்த காட்சியில் இப்படியாய் ஆரம்பம் ஆகிறது. அது தற்காலத்திற்கு மிக சரியாய் பொருந்தும்படியாய் இருந்தது. அவர் கூறியவை, காலங்களிலேயே அது மிக சிறந்ததாயும் மிக மோசமானதாயும் இருந்தது. அது ஞானத்தின் காலமாகவும் அறிவீனத்தின் காலமாகவும் இருந்தது. அது நம்பிக்கையின் சகாப்தமாகவும் சந்தேகம் நிறைந்த சகாப்தமாகவும் இருந்தது. அது இருளின் காலமாகவும் நம்பிக்கையின் காலமாகவும் இருந்தது. அது நம்பிக்கை இழந்த குளிர்காலமாய் இருந்தது. எல்லாமே நம் முன் இருந்தது. நம் முன் எதுவுமே கிடையாது. நாம் யாவரும் பரலோகத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறோம். நாம் யாவரும் வேறு பாதையில் போய்கொண்டிருந்தோம். சுருக்கமாய் கூறினால் அந்த காலகட்டம் தற்போதைய காலத்தை போலவே இருந்தது. அதாவது அதனுடைய வலிமை மிக்க அதிகாரிகள் நன்மையோ அல்லது தீமையோ எதையும் பெறுவதை குறித்து அறிவுறுத்தியது. ஒப்புமையில் மட்டுமே உயர்ந்த தரத்தில் இருந்தது. இதே விதமான காரியங்கள் இதைவிட அதிகமாக உலகம் முழுவதும் இன்று செயல்படுவதை நாம் காணும் போது கற்பனையான பாதுகாப்பின் எண்ணத்துடன் நம்மை தேற்றிக் கொள்ள முடியாது. சமாதானம் இல்லாத போது சமாதானம் சமாதானம் என்று அறிவிக்க முடியாது. அதுவும் விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தின் எச்சரிக்கை இருக்கும் போது வரப்போகும் இந்த யுத்தத்தை குறித்த முன்னறிவிப்பின் வெளிச்சத்தில் பிரெஞ்சு புரட்சியை வரவிருக்கும் புயலுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் இடிமுழக்கமாகவும் பூகம்பத்திற்கு முன்வரும் மெல்லியதொரு நடுக்கமாகவும் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். இது ஏற்கனவே விழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து இருக்கின்றபடியினால் அது தற்போதைய முறைமையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய முறையில் ஜூபிலி வருடத்தை நடு இரவு வேளையில் மணியடித்து கட்டியும் கூறும். அது முழு உலகையும் எழுப்பி மகா பெரிய அதிகார வல்லமைகளை செயல்படுத்தி பழைய முறைமைகளை கவிழ்த்து போடும். மாபெரும் புரட்சிக்கான சூழ்நிலை முழுவதுமாய் கனிந்து வரும்போது உலகம் அனைத்துக்கும் இருக்கும் தற்போதைய சமூக அமைப்புகளின் மீது அக்கறையை கொடுக்க பொருத்தமான மிக துல்லியமான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடும். உதாரணமாக கல்வி புரட்சியில் முதலாவதாக அந்த பகிரங்க செயலானது பசியுடன் இருக்கும் பிள்ளைகளுடைய தாய் வானொலியின் மீது தட்டுவது போல் அது இருந்ததாக கூறப்படுகிறது. வெகு விரைவிலேயே தாய்மார்களின் சேனை ஒன்று உணவு கேட்டு ராஜ மாளிகையை நோக்கி நடை போட்டது. அது மறுக்கப்பட்ட போது அவர்கள் ஆண்களால் ஒன்று கூட்டப்பட்டனர். அதோடு விரைவில் தேசத்தின் ஆக்கினையானது தூண்டப்பட்டு புரட்சியின் ஜுவாலை முழு தேசத்தையும் அழித்தது. ஆனாலும் கூட ஜனங்களுடைய நிலையை குறித்து ராஜவம்சத்தினர் அத்தனை அசத்தையாயிருந்தனர். அத்தோடு திடீர் எழுச்சி வந்த போது கூட மகாராணியால் சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சுகபோகத்தில் இருந்தனர். மகளின் கிளர்ச்சியை மாளிகையில் இருந்து கேட்ட ராணி இது என்ன என்று கேட்டால், ரொட்டிக்காக மக்கள் பூக்குரல் இடுகிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது ரொட்டிக்காய் இப்படியாரொரு ஆரவாரம் செய்கிறார்கள், ஒருவேளை ரொட்டி கிடைக்காமல் தட்டுப்பாடு இருந்தால்
கேட்டுகளை அவர்கள் வாங்கி செல்லட்டுமே, அதுதான் இப்போது மலிவாய் இருக்கிறதே என்று ராணி பதிலளிக்கிறாள். அக்காலத்தை போன்ற சூழ்நிலை தற்போது நிலவுவது மிகவும் தெளிவாய் தெரிகிறது. மற்றவர்களால் இந்த சூழ்நிலை உணரப்படாத போது இந்த காலத்தின் அடையாளங்களை அறிந்து கொண்ட சிந்தனை உள்ளவர்களால் ஒரு அபாய அறிவிப்பு எழுப்பப்பட்டு வருகிறது. பிரெஞ்சு புரட்சியை தொடர்ந்து வருகிற அழுகுரல்கள் உலக மனத்திலும் அதிகாரம் மற்றும் செல்வாக்குடைய மக்கள் கூட்டத்தில் தற்போது எழுந்து வரும் கவன ஈர்ப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ஒன்றுமில்லாததை போல் இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பேராசிரியர் ஜி டி ஹெரான் என்பவர் கூறுபவற்றை பக்கம் 748 முதல் அடுத்த பக்கத்தில் காணலாம். ஆமென்.